வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கில் சேர சர்வதேச நீதிமன்றத்திற்கு பாலஸ்தீன அரசு விண்ணப்பம். பாலஸ்தீன மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் தீவிரமானது என்றும், இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுகிறது எனவும் தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தை நாடியிருந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் மறுத்திருந்தது. இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டிய தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் சேர அனுமதி கோரி பாலஸ்தீன அதிகாரிகள் சர்வதேச நீதிமன்ற பாலஸ்தீன மாநிலம் சார்பாக விண்ணப்பித்துள்ளனர். பல பிரித்தானிய பிரமுகர்களுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவித்த ரஷ்யா. ரஷ்யாவிற்குள் நுழைய தடை செய்யப்பட்ட நபர்களின் பட்டியலில் பல பிரிட்டிஷ் ஸ்தாபன பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் நிபுணர்களை ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் சேர்த்துள்ளது. உக்ரைனுக்கு அளித்து வரும் ஆதரவை கைவிடுமாறு லண்டனை வலியுறுத்துவதாக அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இடப்பெயர்வு விதிகளை கடுமையாக்கும் போர்த்துக்கல். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சில குடியேற்ற விதிகளை கட்டமைக்கும் போர்த்துக்கல் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தது. நியாயமான மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்க எங்களுக்கு உதவ விரும்பும் போர்த்துக்கல்லில் உள்ளவர்கள் எங்களுக்கு தேவை என்று போர்த்துக்கல் பிரதமர் லூயிஸ் மாண்டினிகரோ கூறியுள்ளார். குடியேற்றத்தில் கடுமையாக இருப்பதன் மூலம் தீவிர வலதுசாரிகளின் எழுச்சியை தடுக்க அரசாங்கங்கள் முயற்சிப்பதால் ஐரோப்பாவின் பெரும்பகுதி அரசியலில் வலதுசாரி மாற்றம் இந்த திட்டம் விளக்குகிறது. உக்ரைன் ஜனாதிபதி படுகொலை செய்ய ரஷ்யா போட்ட திட்டம் போலந்தில் அம்பலமான ரகசியம். உக்ரைன் ஜனாதிபதி வளோடிமிர் செலன்ஸ்கியை படுகொலை செய்யும் திட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நபர் உட்பட 18 பேர் போலந்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்ய சார்பு மற்றும் பெலாரஷ்ய சார்பு விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலந்து உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் 10 பேர் போலந்து முழுவதும் பல்வேறு வகையான நாச வேலைகளை திட்டமிடுவதில் நேரடியாக ஈடுபட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டோமா சிமோனியாக் தெரிவித்துள்ளார். எல்து பிரான்சுக்குள் இருந்து வெளியேற்றப்பட்ட 12,000 மேற்பட்ட அகதிகள். எல்து பிரான்சுக்குள்ளிருந்து கடந்த சில மாதங்களில் மட்டும் 12,000 மேற்பட்ட அகதிகள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த தொடர் வெளியேற்றங்களுக்கு பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கண்டனம் வெளியிட்டுள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளை காரணம் காண்பித்து எல்து பிரான்சிலிருந்து அகதிகளை அரசு தொடர்ச்சியாக வெளியேற்றி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் விசா கட்டுப்பாடு. ரிஷி சுனக் வழங்கிய தேர்தல் வாக்குறுதி. நடைபெறவுள்ள பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றால் புலம்பெயர்தலை கடுமையாக கட்டுப்படுத்துவோம் என்று பிரதமர் ரிஷி சுனக் வாக்குறுதி அளித்துள்ளார். பிரித்தானியாவை பொறுத்தவரை தற்போது புலம்பெயர்தல் தான் அரசியல் வட்டாரத்தில் முக்கிய பேசுபொருளாக உள்ளது. ஆகவே தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்று ரிஷி சுனக் கூறியுள்ளார். மேலும் எதிர்வரும் ஆண்டுகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானோருக்கு மட்டுமே பணி விசாக்களும் குடும்ப விசாக்களும் வழங்கப்படும் என்னும் வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். போலியான பொருட்களுக்கு எதிராக சுவிஸ் நீதிமன்றத்தில் எச்சரிக்கை. சூரிச் மாவட்ட நீதிமன்றம் அதன் இணையதளத்தில் மோசடி கடிதங்கள் பற்றி எச்சரித்துள்ளது. சூரிச் மாவட்ட நீதிமன்றத்தின் பொருட்கள் போன்ற போலியான கடிதங்கள் தற்போது புழக்கத்தில் இருப்பதாக மாவட்ட நீதிமன்றத்தின் முகப்புத்தகத்தில் நேரடியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூரிச் மாவட்ட நீதிமன்றத்தின் முகவரி மற்றும் தொலைபேசி எண் மற்றும் சூரிச் சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களின் லோகோ உட்பட அனைத்தும் போலியானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது.